எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனுடைய சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய பங்களாதேச அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது உறுதிமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நாளிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. தொடரில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல 2-0 என்ற அடிப்படையில் இந்தியா பாகி சூடியிருக்கிறது. இந்தியா மிகப்பெரிய தடுமாற்றத்துக்கு மத்தியில் தான் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற சகலதுறை ஆட்டக்காரர்கள் எப்போதும் எல்லா போட்டிகளுக்கும் கைகொடுப்பார்கள் என்பதற்கு இன்றைய போட்டியும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக மாறியிருந்தது. முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்த ஆடிய பங்களாதேஷ் 227 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது. மொமினுல் ஹக் 84 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்திய அணியின் பந்துவீச்சில் ரவி அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும் உமேஷ் யாதவ் 4 விக்கெட்டுகளையும் சாய்க்க ஜெயதேவ் யுனட்கட்டுக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்தது. இந்தியா தங்களது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்தது மிகப்பெரிய இபான இலக்கை எட்டிப்பிடிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்தியா 314 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது. அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 93 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் விழுந்தார். ஸ்ரேயஸ் அய்யர் 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் விழுந்திருந்தார். பந்துவீச்சில் பங்களாதேஷ் அணியின் மிகச்சிறந்த சகலதுறை ஆட்டக்காரர் ஷகிப் அல் ஹசன் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். அதேபோல் தாயுஜுல் இஸ்லாமுக்கும் 4 விக்கெட்டுகள் கிடைக்க, மெஹரி ஹசன் மிராசுக்கும் டஸ்கின் அகமட்டுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்தது. பங்களாதேஷ் பதிலுக்கு தங்களது இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்து 231 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது. பங்களாதேஷ் சேர்வாக லிட்டன் தாஸ் 73 ஓட்டங்களையும் ஷக்கீர் ஹசன் 51 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். எதிர்பார்க்கப்பட்டவர்கள் அவ்வளவு பெரிதாக சோபிக்கவில்லை. இந்திய அணியின் பந்துவீச்சில் இரண்டாம் இன்னிங்ஸிலும் ரவி அஸ்வின் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். முகமது சிராஜுக்கு 2 விக்கெட்டுகள், அக்ஷார் பட்டேலுக்கு 3 விக்கெட்டுகள் கிடைக்க, ஜெயதேவ் யுனட்கட்டுக்கும் அதேநேரம் உமேஷ் யாதவுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுகள் சொந்தமானது. இந்தியாவுக்கு 145 ஓட்டங்கள் என்பது இலக்கு. இந்த இலக்கை இலகுவாக அடைந்துவிடும் சுப்மான் கில், கே எல் ராகுல், சட்டீஸ்வர் புஜாரா, அதேநேரம் அக்ஷார் பட்டேல், விராட் கோலி, ஜெயதேவ் யுனட்கர், ரிஷப் பண்ட் என்று சொல்லி துடுப்பாட்ட வரிசை இருக்கிறது. ஸ்ரேயஸ் அய்யர், ரவி அஸ்வின் வரைக்கும் இருக்கிறார்களே. சிறப்பாக இந்த போட்டியில் ஆடி இந்தியா வெற்றி பெற்றுவிடும் என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தால் அந்த வெற்றி இலகுவாக இந்தியாவுக்கு கிடைக்கவில்லை. இந்தியா தடுமாறியது. 7 விக்கெட்டுகளை இழந்து 145 ஓட்டங்களை பெற்றது. இறுதி கட்டத்தில் ரவி அஸ்வின் போட்டியை வெற்றிகரமாக முடிப்பதற்கு முக்கிய பங்களித்தார். 42 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஸ்ரேயஸ் அய்யர் 29 ஓட்டங்கள், சுப்மான் கில் 7 ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்திருந்தார். அணித் தலைவர் கே எல் ராகுல் 2 ஓட்டங்கள், சட்டீஸ்வர் புஜாரா 6 ஓட்டங்கள், அக்ஷார் பட்டேல் 34 ஓட்டங்கள், விராட் கோலி 1 ஓட்டத்தோடும், ஜெயதேவ் யுனட்கர் 13 ஓட்டங்களோடும், ரிஷப் பண்ட் 9 ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு அடியாக இந்தியாவுக்கு விழுந்தது. ஸ்ரேயஸ் அய்யருக்கும் அதேநேரம் அஸ்வினுக்கும் இடையிலான இடைப்பாட்டம் வெற்றியை தேடி கொடுத்தது. போராடி வென்றிருக்கிறது இந்த போட்டியிலே இந்திய அணி. பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சில் இரண்டாம் இன்னிங்ஸில் மெஹரி ஹசன் மிராஸ் 5 விக்கெட்டுகளை சாய்த்து மிரட்டியிருந்தார். ஷகிப் அல் ஹசனுக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்தது. இந்த போட்டியின் நாயகனாக ரவி அஸ்வின் பந்துவீச்சிலே சிறப்பாக செயல்பட்டு 6 விக்கெட்டுகளையும் துடுப்பாட்டத்தில் 42 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றதன் காரணமாக ஆட்டநாயகன் விருதை அவர் வெல்ல, இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக துடுப்பெடுத்தாடிய சட்டீஸ்வர் புஜாரா தொடர் நாயகன் விருதை வென்றார். 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-0 என்ற அடிப்படையில் இந்தியா கைப்பற்றியிருக்கிறது. இருந்தாலும் ஒருநாள் தொடரை 2-1 என்ற அடிப்படையில் இந்தியா படுமோசமாக இழந்தது என்பதும் முக்கியமான விடயம். இந்த தொடரை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக இந்தியா இலங்கைக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகளிலும் 3 20-20 போட்டிகளிலும் ஆட இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் இந்த தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த தொடருக்காக இலங்கை குழாமும் இன்னும் ஒரு சில வாரங்களில் அணிவிரத்தை வெளியிட இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்ன் மைதானத்தில் இடம்பெறப் போகிறது. நாளை காலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. முதல் போட்டியிலே படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது தென்னாப்பிரிக்கா. 2 நாட்களில் முடிவுக்கு வந்தது இந்த முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. உஸ்மான் கவாஜாவுக்கு இன்னும் 34 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது 4000 டெஸ்ட் ஓட்டங்களை கடப்பதற்கு. அந்த வாய்ப்பும் நாளைய போட்டியிலே கைகூடும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. ஆஸ்திரேலியா சார்பாக விளையாடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அணி விவரம் இதுதான். டேவிட் வார்னர், உஸ்மான் குவாஜா, மானஸ் லெவிச்சன், ஸ்டீவன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், கேமரூன் கிரீன், அலெக்ஸ் கெரி, பட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டாக், நெத்தன் லயன், ஸ்காட் போலான் போன்றவர்கள் களமிறங்க போகிறார்கள். தென்னாப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் டீன் எல்கர் அணித்தலைவராக செயற்படுவார். ஷார் அல்வி, ரசி வென்ற டசன் அல்லது டியூனிஸ் டி பிரையன் இந்த இருவரில் ஒருவர் விளையாடலாம். டெம்பா பௌமா, காசா ஜொண்டோ, கைல் வரியன், மார்க்கோ ஜென்சன், கேஷவ் மகராஜ், ககிசோ ரபாடா, என்ட்ரிஜ் நோஷே, லுங்கி இங்கிடி போன்றவர்கள் களம் காண அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் நாளை இன்னும் ஒரு முக்கியமான தொடர் ஆரம்பமாகிறது. பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை இடம்பெறுகிறது. கராச்சியில் மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த 2 அணிகளும் பாகிஸ்தானில் மோதிக்கொள்ளப் போகின்றன. இங்கிலாந்து உறுதியாக பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டு 3-0 என்ற அடிப்படையில் டெஸ்ட் தொடரை வெற்றி பெற்று நாடு திரும்பியிருக்கிறது. அப்படியான ஒரு வெற்றி கனவோடு களம் காண்கிறது பாகிஸ்தான் மண்ணிலே இந்த நியூசிலாந்து அணி. பாகிஸ்தான் இறுதியாக நடைபெற்ற 5 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கிறது. 4
போட்டிகளில் தோல்வி. நியூசிலாந்தும் அதே நிலைமைதான். இறுதியாக அவர்கள் விளையாடிய 5 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 4 போட்டிகளில் தோல்வி. ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் சார்பாக நாளை விளையாடக்கூடும் என்று எதிர்பார்க்கின்ற அணிவிபுரம் இதுதான். இமாமுல்லா, அப்துல்லா சஃபிக், ஷான் மசூத், பாபர் அசாம், சவுத் ஷகில், சஃப்ராஸ் அகமது, அகா சல்மான், சஜித் கான், அப்ரார் அகமது, மிர் ஹம்சா, நஷீம் ஷா போன்றவர்கள் களமிறங்குகிறார்கள். அப்ரார் அகமது மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளர். அண்மையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அபாரமாக அவர் செயற்பட்டிருந்தார் என்பது முக்கியமான விடயம். நியூசிலாந்தை எடுத்துக்கொண்டால் டாம் லத்தம், வில் யங், கேன் வில்லியம்சன், டியூன் கான்வே, ஹென்றி நிக்கோலஸ், டைல் மிச்சல், டாம் பிளண்டல், மிச்சல் பிராஸ்வெல், டிம் சவுத்தி, நைல் வெக்னர், அஜாஸ் பட்டேல் போன்றவர்கள் களமிறங்க போகிறார்கள். பாபர் அசாம் தொடர்ந்தும் பாகிஸ்தான் அணியின் தலைவராக இருப்பாரா அல்லது அவருக்கு பதிலாக இன்னும் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்ற கேள்விகள் எல்லாம் வந்து போகிறது. காரணம் தொடர்ச்சியான தோல்விகள், 20-20 உலக கிண்ண தோல்வி, அதற்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான 2 தொடர்களையும் இழந்திருக்கிறது பாகிஸ்தான். அவரை நீக்கினால் அவருக்கு பதிலாக யாரை அணித்தலைவராக கொண்டு வருவது என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் பாபர் அசாம் உடனடியாக அணித்தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்தான சொந்த மண்டலில் தோல்வியை சந்தித்த பிறகுதான் இவருடைய அணித்தலைமை தொடர்பாக கடுமையாக விமர்சனங்கள் எழுந்தது. இன்னும் ஒரு தொடரை, அதாவது நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலும் அதே தோல்விகள் தொடருமாக இருந்தால் பாபர் அசாம் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக செய்திகள் கிடைக்கிறது. அப்படி அவர் அணித்தலைமை பதவியில் இருந்து விலகினால் யாரை அணித்தலைவராக கொண்டு வருவது? தொடர்ச்சியாக சிறப்பாக ஆடி தனது அணித்தலைமை பதவியும் தனது துடுப்பாட்ட திறமையும் தக்க வைத்துக் கொள்வார் பாபர் அசாம் என்று பரவலாக நம்பப்படுகிறது. அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்தி இன்றைய சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டு செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.